இஸ்ரவேல் தேசம் வடக்காகவும் தெற்காகவும் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஆகாசு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது வடக்கிலிருந்து அசிரியர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் 10 கோத்திரங்கள் நிரம்பிய ராஜாக்கள் இங்கே ஆகாசு ராஜாவை அட்டாக் செய்யும்படியாக அவரை போர்க்கொள்ளும்படியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல யூதா தெற்கே இருக்கக்கூடிய இடம் யூதாவாக இருக்கிறது. இரண்டு கோத்திரங்கள் மாத்திரம் யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் மாத்திரம் இருந்து கொண்டு இந்த இடத்திலே அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆகாசு ராஜா பல திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கின்றார். அதற்கு ஒரு அடையாளமாக ஏசாயா 7:14 வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னேன். இதே வசனத்தை இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக யோசேப்பிடம் யோசனையோடு இருந்த யோசேப்பிடம் தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது மத்தேயு 1:22-23 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கேயும் இதே வசனத்தை சொல்லப்படுகின்றதை நாம் காண முடியும். தீர்க்க தரிசனமாய் உரைத்தது நிறைவேறும்படியாக என்று சொல்லி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இங்கே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று அந்த தேவ தூதன் நமக்கு விவரிக்கின்ற ஒரு வசனத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவரே நீங்க எங்க ஆண்டவரே, இவ்வளவு சூழ்நிலை எனக்கு இருக்கு, இவ்வளவு போராட்டங்கள் எனக்கு இருக்கு, இந்த வருஷத்தை முடிப்பேனான்னு கூட தெரியலையே, இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது இந்த வேத வசனம் வார்த்தை மாம்சமான வசனம், இந்த வேத வசனம் நமக்கு சமாதானத்தை தருகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நமக்கு சமாதானம். இந்த வசனம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது தெர் இஸ் ப்ரொடெக்ஷன், நாட் ஓன்லி பீஸ். இந்த வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வழி தெரியாத இடத்துல அவர் ஒரு பிளான் போட்டு நம்மளை கூட்டிகிட்டே போவார். நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நான் நடக்கிறாண்டு, நீங்கள் சொல்லுங்கள் நான் நடக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப், த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரைச்சஸ் மேன் ஆர் ஆர்டர்ட் பை காட் என்று சொல்லப்படக்கூடிய வழியை காட்டுகின்ற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மோடு கூட இருக்கின்றது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார், இம்மானுவேல் என்ற அவர் பெயரை கொண்டாடுவோம். குட் மார்னிங்.